வணக்கம் இப்போ நாம் நிஃப்டி ஒன் மினே சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூன் டூ மார்க்கெட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஆகுது இன்றைக்கி நிஃப்டி மட்டும் பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் ஆச்சு ஆன கால் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு தான் பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பைக் கால் வந்து ஜென்ரேட் ஆகி போயிட்டுருக்கு ஸோ நிஃப்டியில இனிமே தான் கால் வந்து ஜென்ரேட் ஆக போகுது நிஃப்டியில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆக்சுவலி எப்படி கால் வரும்னு ஷோ பண்ணலான்னு தான் நாங்கள் வந்து காட்டுறோம் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் கால்ஸ் ஆக்சுவலி ஜென்ரேட் பண்ணணும் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை பண்ணலாம் இல்லை கேண்டில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிரும் அதே மாதிரி அது பக்கத்தில் ஒரு லைன் வந்திருக்கு பார்த்திங்கனா பை அட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி எயிட் அது பையிங் லைன் அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் டார்கெட் லைன் டார்கெட் ஒன் அண்ட் டூ கீழே இருக்கிறது ரெட் கலர் லைன் வந்து ஸ்டாப் லாஸ் ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்திங்கனா லைவ் மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி தரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது லைவ் மார்க்கெட்டில் சார்ட் வந்து நார்மல் சார்ட் ரன் இருக்க மாதிரி இதுவும் சார்ட் ரன்னாகும் பட் ஆனால் இங்கே ஏற்ற மாதிரி உங்களுக்கு கேண்டில்ஸுடைய கலர் வரும் அதே மாதிரியே ஒரு கேண்டில் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது கேண்டில் கலர் மாறும் அந்த கலர் மாறுற மாதிரியே அது பக்கத்தில் கால்ஸும் வந்து வந்துடும் அதாவது என்ன பாயிண்ட்டில் நம்ம வாங்கலாம் இதை எவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபுல் டீட்டெயிலான ஒரு கால்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு கிரீன் கலர்லேயே தான் ட்ரேடிங் வந்து போகும் அதே இப்போ செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் வரும் பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கனா நமக்கு ஆல்ரெடி கால் ஜென்ரேட் ஆயிடுச்சு ஸோ லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால் எப்படி ஓப்பன் ஆகும்னு நிஃப்டி வச்சு ஷோ பண்ணோம் இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே நமக்கு கால் வந்து பை கால் தான் ஒரே மாதிரி தான் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்கும் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு அட்வான்ஸாக வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டியில் பைக்கால் வந்துருக்கு தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டி பாயிண்ட் சிக்ஸ்டி தான் வந்து டார்கெட் நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இது ரெண்டுலையும் எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ண போகுதுன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்லையும் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்யூச்சர்லேயும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது ஆப்ஷன்லையும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ அதை பார்க்குற மூலிமா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்களே அதை வச்சு ஓனாக வந்து ட்ரேட் பண்ண முடியும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் இது சப்ஸ்க்ரைப் பண்ணுற மூலிமா டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே அதை பார்த்து ஓனாக உங்களால் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் மீன்மையில் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் போல் ஃபஸ்ட் அட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஒன் தேர்ட்டி த்ரீக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆச்சு அது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் மினிட்ஸ் கிட்டக்க பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணிச்சு ஒரு பத்து பாயிண்ட் ஒரு ஒரு நிமிஷம் கேண்டில் எடுத்திங்கன்னா அதில் பத்து பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் இப்படி தான் மூவ் பண்ணிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருந்துச்சு சடனாக டூ ஓ கிளாக் போல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு வால்யூம் எப்போயும் இந்த டூ ஓ கிளாக்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனதுனால நமக்கு சடனாக பார்த்தீங்கன்னா டார்கெட்டை ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கு ஆனால் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பெரிய மூமெண்ட் தரல நிஃப்டி கொஞ்சம் ஸ்லோவான ஸ்டாக் தான் ஸோ அது இன்னும் ஃபிஃப்டீன் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டுனா பேங்க் நிஃப்டி ஃபைவ் மினிட் சார்ட் ஸோ ஃபைவ் மினிட் சாட்லேயும் உங்களுக்கு ஆக்சுவலி இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷோ பண்ணலான்ட்டு தான் காட்டுறோம் ஸோ பேங்க் நிஃப்டி ஃபைவ் மினிட் சார்ட் இன்றைக்கி ஓப்பனிங்கில் செல்கால் வந்தது இப்போ நமக்கு பைக்காலாக சேஞ்ச் அவுட் ஆயிருக்கு ஸோ பை கால் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன்ட்டியில் பை வந்திருக்கு ஸோ தான் உங்களுக்கு ஃபைவ் மினிட் சாட்னாலும் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் பட் ஆனால் ஃபைவ் மினிட்ல உங்களுக்கு ஒரு கால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக என்ட்ரி கிடச்சா மட்டும்தான் ஜென்ரேட் ஆகும் இல்லாட்டினா ஜென்ரேட் ஆகாது ஒன் மினிட் அப்படி கிடையாது ஒன் மினிட் வந்து ரொம்ப நுணு நுணுக்கமான ஒரு ட்ரேட் மாதிரி தான் டக்கு டக்குன்னு குயிக்காக வந்து கால் வந்து ஜென்ரேட் ஆகும் நமக்கு ஒன் மினிட் படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒன் தேர்ட்டிக்கே பைக் கால் வந்துச்சு இப்போ தான் ஆனால் பை கால் வந்து இதில் வந்திருக்கு ஸோ இது நமக்கு ஆக்சுவலி மார்னிங்லேயே நமக்கு ஆன ஃபைவ் மினிட்ஸில் செல் கால் வந்து ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்லே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி ஃபைவ் மினிட்ல நமக்கு வந்து செல் கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஸோ அப்படி ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆச்சு ரெக்கவரி ஆனது இப்போ டூ ஃபிஃப்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது பைக் ஆல வந்து சேஞ்ச் அவுட் ஆச்சு ஸோ ஃபைவ் மினிட்ஸ் ஆட்டில் இன்றைக்கி தான் வந்து மூமெண்ட் வந்துருந்துச்சு நம்ம அடுத்தது பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகுது ஃபோர் ஃபார்ட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் போய்ட்டு இருக்கு ஆக்சுவலி நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆச்சு இது எப்படினா பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் ஆஷன் தான் நம்ம வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து கால் ஜென்ரேட் ஆனது மூவ் பண்ணிகிட்டு இருக்குன்ட்டு இது பார்த்திங்கன்னா பை கால் வந்துச்சு ஒரு த்ரீ ஃபார்ட்டி எயிட் ரேஞ்சில் நமக்கு இது பார்த்திங்கன்னா பை கால் வந்த டைம் வந்து ஒரு ஒன் தேர்ட்டிக்கு அப்புறமா வந்துச்சு த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த ரேஞ்சில் அது இப்போ ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி ஏறிட்டு இருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஆப்ஷனில் ஜென்ரேட் ஆன கால் மூவ்மெண்ட் வந்து இன்றைக்கி கொடுத்துச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் அதே ஃபியூச்சரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ரேஞ்செலாம் போய்கிட்டு இருக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி செகண்ட் டாரட் கிட்டக்க ட்ரேடிங் போயிட்டு இருக்கு ஃபிஃப்டீன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே இன்னைக்கு நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணோம் ஜென்ரேட் கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ட்ரெண்ட் பேசிஸ் தான் உங்களுக்கு பையிங் ட்ரெண்ட்னா கிரீன் கலரில் கேண்டில் வந்துட்டு அதே மாதிரியே மூவ்மெண்ட் போகும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர்ல கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு அதே ட்ரெண்ட்ல மூவிங் வந்து போகும் இது ஃபைவ் மினிட்ல கால் வந்தது ஆக்சுவலி நல்ல மூவ்மெண்ட் ஆகி ஏறிட்டு இருக்கு பட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் ஆயிருச்சு எப்பயும் லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முதல் பத்து நிமிஷம் ஏறுனா அடுத்த பத்து நிமிஷம் இறங்கிடும் ஸோ கடைசி தேர்ட்டி மினிட்ஸ் எப்பயும் ட்ரெயினிங் பண்றது அட்வைசபிள் கிடையாது எப்பவும் இன்ட்ராடே பண்ணல கடைசி தேர்ட்டி மினிட்ஸ் வந்து யாருமே ட்ரெயினிங் பண்ணாதீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அது த்ரீ டூ த்ரீ தேர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆவரேஜ் பண்ணி க்ளோசிங் பண்ண தான் பார்ப்பாங்க அதனால அந்த டைம்ல வந்து இன்ட்ராடேக்கு ரொம்ப சூட்டபிள் கிடையாது அதுவும் அவசரமா எல்லாம் ட்ரைனிங் பண்ணீங்கன்னா கரெக்டாக ஏர்ன் பண்ண முடியாது எப்பயும் லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரேடிங் பண்ணாதீங்க மேக்ஸிமம் த்ரீ ஓ க்ளாக் உள்ள ட்ரேடிங் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு மேலே வேணாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது இந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் பேசிஸ் தான் உங்களுக்கு வந்து பையிங் ட்ரெண்ட்னா கிரீன் கலர்ல ஓப்பன் ஆகிட்டு அதே ட்ரெண்டில் வந்து மெயின்டெயின் பண்ணும் செல்லிங் ட்ரெண்ட்னா கேண்டில் அப்படியே ரெட் கலரில் வந்துட்டு செல்லிங் ட்ரெண்ட் அப்படியே மெயின்டெயின் பண்ணும் செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ஆக்சுவலி ரெட் கலர்லேயே தான் இருந்துச்சு நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இது இந்த மாதிரி கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரெண்டை பேஸ் பண்ணியே தான் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தோன்ன விஷுவலாக பார்த்துட்டு யார் வேணாலும் இதை பார்த்து ட்ரெயினிங் பண்ணலாம் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஜஸ்ட் பை லுக்கிங்லே ஓகே இப்போ பை பண்ணலாமா செல் பண்ணலாமா எந்த மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாம் சேனன்னு கொண்டு கால்ஸும் வந்துடும் நீங்கள் சும்மா பார்த்தாலே போதும் உங்களால் ட்ரேடிங் வந்து பண்ண முடியும் இது டெய்லி நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ